உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த பயிற்சியில் பாபா ராம்தேவ் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தார். உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பதஞ்சலி யோகா அமைப்பைச் சேர்ந்த பாபா ராம்தேவ், உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் ஆளுநர் ராம் நாயக் ஆகியோர் யோகா பயிற்சியில் பங்கேற்றனர். அதுமட்டுமின்றி பாபா ராம்தேவுடன் சேர்ந்து மேடையில் யோகாசனங்களையும் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். வருகின்ற 21ஆம் தேதி உலக யோகா தினத்தை முன்னிட்டு இந்த யோகா பயிற்சி நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. யோக एक सेंटुलर प्रैक्टिस है, किस में दर्द है, सर्वाइकल स्पेलाइटिस पेन है, तो इससे लाभ होगा. ऐसे 20 से 30 सेकंड तक रुकना चाहिए. இந்தியாவில் பல நூறு வருடங்களாக பின்பற்றப்பட்டு வரும் கலையான யோகாவை அனைவரிடமும் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் இந்த 3 நாட்கள் யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக பாபா ராம்தேவ் தெரிவித்தார். மகாத்மா காந்திஜி கே சத்யாகிரக இந்தியால பல நூறு வருஷமா பின்பற்றப்பட்டு வர்ற யோகாவை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த 3 நாள் யோகா நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கேன். காந்திஜியோட வழியை பின்பற்றி யோகா, ஆயுர்வேதம், ஸ்வதேசி பொருட்களை வாங்கணும்னு வலியுறுத்தும் வகையில இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இதனிடையே உலக யோகா தினத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தில் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.